ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினியேச்சர் குக்கிங் கிச்சன் செட் கலெக்ஷன்ஸ் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் ஏற்கனவே நான் இன்ட்ரட்ஷன் வீடியோவில் என்னோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் நான் இன்னும் கலெக்ட் பண்ண கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கின ஒரு சில ஐட்டம்ஸ் யுனிக்குவாக வாங்கின ஐட்டம்ஸ் தான் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு பொருளும் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டின ஐட்டம் வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்ஸுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பாக்ஸஸ் தென் பிளேட் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இது பார்த்தீங்கன்னா நான் என் பக்கத்துக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கினேன் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தான் ஸோ இந்த பாக்ஸ் ரெண்டு மூணு பிளேட்ஸ்லாம் இருக்கும் இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ருபீஸ் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்ம சமையல் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபுட்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்க இந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் பிடிச்சிருந்து தான் வாங்கினேன் இந்த பிளேட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ருபீஸ் தான் ஸோ க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தான் இந்த திங்ஸ்லாம் நான் வாங்கினேன் ஸோ அதே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் கிச்சன் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்கிட்ட இல்லாத ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி போயிருந்தேன் பட் என்கிட்ட இல்லாததை விட என்கிட்ட இருக்கிறதா நான் நிறையாவே வாங்கியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இயத்துலேயே ஒரு தாச்சி வாங்கிக்கிட்டேன் கடாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈயத்திலே ஒரு அண்ணன் கூட வாங்கினேன் அதுக்கப்புறம் அதிலே ஒரு கிண்ணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈயத்திலே ஓட்ட போட்ட மாதிரி மூடி நார்மல் மூடி ஒன்று திங்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து ஒரு குட்டி பானை அது அழகாக இருந்துச்சு அதை நான் வாங்கிக்கிட்டேன் இயற்கிறே இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன் அடுத்து இரும்புலே கடாய் ஒன்று நான் ஏற்கனவே குட்டி கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ கொஞ்சம் பெரிய கடாய் வேணுமேன்னு அது பெரிய கடாயும் ஜல்லிக்கரண்டி இரும்புலேயும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டபரா செட் நல்லாவே இருந்துச்சு நான் பிரியாணி வந்து இயற்கிர டபரா செட் கேட்டேன் அது இப்போ அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் இந்த வாங்கினேன் இந்த நாலு சைஸில் வாங்கியிருக்கேன் குட்டி சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி வெயிட்லாம் நல்லாவே இருந்துச்சு ஹெவியாக ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுப்பு ஸோ நம்ம நார்மல் அடுப்பு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு யோசனையாக இருந்துச்சு ஸோ அது ஒன்று வாங்கிட்டேன் சில்வர் அடுப்பு அடுத்து கோடம் சில்வர் கோடம் அடுத்து பார்த்தீங்கன்னா தாச்சி சில்வர்லேயே கொஞ்சம் பெரிய தாச்சி சின்ன தாச்சி ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ பிடிச்சி தான் திரும்பி பார்க்க அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா தட்டு தட்டு கூட இந்த எக்கச்சக்க தட்டு இருக்குது பட் இது ஒரு டிசைனாக இருந்துச்சு அந்த டபரா செட் வாங்கியிருந்தால அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மூடிக்கலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி கரெக்டாக மூடி பார்த்து இது வாங்கினேன் அதுக்கு கொஞ்சம் மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த தட்டு வாங்கியிருக்கேன் அடுத்து என்ன பக்கம் பண்ண பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி இதை நான் வாங்கவே இல்லை கண்டிப்பாக வாங்கணும்னு பார்த்தே வாங்கினேன் பார்த்திங்கன்னா அழகாக நாலு இது இருக்குது நம்ம வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அஞ்சரை பெட்டி அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வாலி நான் ஏற்கனவே பெரிய தூக்கு வானங்கள்ட்ட காட்டியிருப்பேன் ஃபோனை வீடியோவில் இது குட்டியுன்னு தூக்கு ஸோ நம்ம வேறு நல்லெண்ணெய் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆயில் ஊற்றி வச்சுக்கலாண்டு அது வாங்கினேன் அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்ன சின்ன பாக்ஸ் ரெண்டு ரொம்பவே பக்கம் க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அந்த பாக்ஸ் ரெண்டு வாங்கிக்கிட்டேன் ரெண்டும் ஒரே மாடலில் இருந்துச்சு ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டு ஏற்கனவே இட்லி சட்டில் நாலு இட்லி தான் ஊற்ற முடியும்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தேன் ஸோ அதனால் இந்த இட்லி சட்டு பெருசு ஒன்று சின்னது ஒன்று வாங்கிக்கிட்டேன் இட்லி தட்டு நான் ஏதாச்சும் சட்டி வச்சு யூஸ் பண்ணணும் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அது வாங்கினேன் அது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் வாங்கிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா டம்ளர் இந்த ஷேப்பில் டம்ளர் அழகாக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த ஷேப்பில் டம்ளர் ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் ரெண்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சு க்யூட்டாக ஸோ நம்ம ஏதாச்சும் பொரியல் எதுவும் போட்டு வச்சுக்கலாம் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம்னு இந்த கிண்ணம் ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அடுத்து இந்த ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணுற பேன் ஒன்று வாங்கிக்கிட்டேன் சில்வரில் அடுத்து நம்ம அருவாமனை ஸோ நான் ஏற்கனவே ஒன்று காட்டியிருப்பேன் இது பார்க்க க்யூட்டாக இருந்துச்சுன்னு இது ஒரு அருவாமனை வாங்கிக்கிட்டேன் அடுத்து வாலிங்க நான் ஏற்கனவே சைஸ் வரைய வாலி வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் இந்த மாடல் நல்லா இருக்குன்னு இதை எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடிங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு நான் வாங்கணுமே நினச்சிட்டு இருந்தேன் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு இந்த ஜாடி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இடிக்கிற உரலுங்க இந்த இடிக்கிற அந்த ஒரலு மேலே பார்த்திங்கன்னா பெருசாகவே இருந்துச்சு பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லையே அப்படின்னு அதை வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் இந்த ஜாமான் இந்த மாதிரி வச்சு நம்ம ஷோ பண்ணி காட்டுறதுக்காக இந்த பிளேட் நான் வாங்கிக்கிட்டேங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மண்பானை செட்டுங்க நான் ஏற்கனவே வச்சுருந்தது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணனால சரி குட்டி சைஸில் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு ஆசைப்படுறதாங்க இந்த மண்பானை செட்டு வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா அது அடுப்பு அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கொழம்பு செட்டி மூடியோடு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கூஜாங்க நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு கூஜா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் நான் ஏற்கனவே பெரிய சைஸில் காட்டியிருப்பேன் அது குடம் இது அதிலே சின்ன சைஸ் இது அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா தாச்சி தாங்க வடை சட்டி மண்பானையிலே கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பானைங்க அழகாக இருந்துச்சு பார்க்கவே க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு அடுத்து பார்க்க போகிறது ஒரு கொழம்பு சட்டி தாங்க ஏற்கனவே உள்ளது ஒரு மாடல் இது ஒரு மாடலில் கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா டம்ளருங்க ஏற்கனவே நான் பெரிய சிம்ஸில் காட்டியிருப்பேன் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது குட்டியாக க்யூட்டாக ஒரு டம்ளர் அதுக்கேற்ற மூடிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக்லேயே ஒரு கிரைண்டர் வாங்கியிருந்தேன் பார்க்கவே ஒயர்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க அந்த கிரைண்டர் ஸோ நம்ம ஷோ ஷோபீஸை வச்சுக்கலான்ட்டு வாங்கினீங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிக்ஸி பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒயர்லாம் கொடுத்து க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கு அழகாக ரெண்டு ஜார் கூட கொடுத்துருந்தாங்க குட்டி ஜார் பெரிய ஜார் பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதுவும் வாங்கிக்கிட்டேன் அடுத்து நான் பார்க்க போகிற ரெண்டு ஐட்டம்ஸ் வந்து ஒரு குடம் ஒரு ஸ்லைசர் இது பார்த்திங்கன்னா நான் வாங்கின இடத்துல எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கங்க ஸோ நான் இதெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்கிற நார்த் மடா ஸ்ட்ரீட்ல இருக்க பிளாட்ஃபார்மில் தாங்க வாங்கினேன் ஸோ நானும் நான் நார்மலாக நெல்லை சம்சம் இந்த கடையெல்லாம் சூஸ் பண்ணாமல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சி போனேன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கடை ஒன்று போட்டிருந்தாங்க ஒன்று தாங்க ரோட்டில் போட்டிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஐட்டம்ஸ்லாம் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக சீப் மீன்ஸ் ரொம்பவே கம்மியாக பெஸ்ட்டாக கொடுத்துருந்துச்சுங்க பொருளாக ரொம்ப குவாலிட்டியாக இருந்தாங்க ஒரு அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க ரேட்லாம் இவ எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு எட்நூறுவாக்குள்ளே தாங்க வந்துச்சு இந்த மண்பானை செட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்கங்க இந்த திங்ஸ் எல்லாம் கரண்டி ஸ்பூன் அந்த தட்டெலாம் ஃபைவ் ருப்பீஸ்னு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மண்பானை செட் அது ஃபுல்லாகவே ஒன் ஃபிஃப்டி அந்த கடை பார்த்தீங்கன்னா நார்மலே நான் ஒன் சிக்ஸ்டியில் வாங்கியிருப்பேன் பெரிய கடை ஒன் ஃபிஃப்டிக்கு எனக்கு கொடுத்தாங்க அந்த டபரா செட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு தாங்க கொடுத்தாங்க ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ரேட்டு பொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கல்லில் வாங்குற அதே குவாலிட்டி தாங்க இருந்துச்சு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே இல்லை நான் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கக்காக எனக்கு அந்த குடமும் ஸ்லைஸும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இதே நம்ம ஷோரூமும் ஷாப்லேயும் வாங்கியிருந்தோன்னா டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க எனக்கு ரேட்டும் கம்மி பண்ணி கொடுத்து பொருளும் அதே குவாலிட்டி உள்ள பொருள் கொடுத்தாங்க பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் திங்ஸ் எல்லாம் இங்கே போய் வாங்கினேங்க இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்களும் போய் அங்கே திங்ஸ் வாங்குங்க கண்டிப்பாக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இந்திய பார்த்ததுக்கு பார்த்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்